हाय हलो वनकम फ्रेंड्स नम्ब लास्ट वीडियो पातरपी एपड़ी और किचन नाइफ हैंडल पड़ेदन इनकीो उ चिकन कबाब कुकडिन ग्रिल मसाला मोर देन 70 वेरेटी आफ कबाब अंत 70 वेरेटीस इंबर वेरेटी पाकपर कबाब कुकडिन ग्रिल मसाला इत नम्ब फिलिप्स ओटीजी से ओटीजी इलादवें फ्राई पैन से नो प्रॉब्लम ओके वांगे दिश एप्डी सेट पण्णुवोम चिकन कबाब सेय्यदरुक्कु एन्नेन्न पोरुट्कळ तेवैन्नु फर्स्ट इप्पो पापोम रेंडु चिकन ब्रेस्ट पीस अदावदु ओरु 500 ग्राम्स इरुक्कुम अदुक्कप्पुरम रेंडु एग् बॉइल्ड वैट एग्गोड वैट मट्टुम एडुत्तुक्कणुम अदुक्कप्पुरम ओरु आनियन ओरु पीस जिंजर ओरु 4 पीस गार्लिक 3 पीस क्राम्ब कुछ पट कुछ कस्तूरी मेती डिश्क तेवयाना साल्ट और हाफ स्पून टर्मरिक पाउडर 1 स्पून चिल्ली पाउडर 1 स्पून तंदूरी मसाला इप्पो इंदा मसाला फर्स्ट रेडी पन्नुवोम वांग इंदा चिकन एप्पडी कट पन्रदुन्नु पापोम ब्रेस्ट पीस इत सईसुक कट पा पीस इतमी एल चिकन फर्स्ट कट पड़ो इतमी पीस कट पा इतना वह कुछ दड़िया पेसा अब पड़ना रोम पीसा उग टाइम आदम ना मारे अंद पार्ट मट ना पड़ेंगे कट पड़ी ऐन पार्ट वो कुछ हार्डा अंत पार्ट मट कटोद चीसा पटमार चीसा सीकर कुक ओके मसाला से 4 स्पून आयिल ऊतिकल आयिल हीट आई एलिए वह हाफ कुक पड़पर फर्स्ट आनियन इनमें फुल कुक पड़ेव इंजी आड पड़ रहा पूंड क्राब पट अदिश्क मुख्य एग् वैट एग् वैट कस्तूरी मेती वो डायरेक्टा चिकन मैरिनेट पड़पर हाफ बॉइल रोस्ट पड़ा इतमी ग्रिल चिकन मसाला इप्ली तंदूरी अंदमि से मैरिनेट पड़े ना तयर कर्ड यूस पड़नों आना ग्रिल चिकन कर्ड यूस पड़ोस एग् वैटा मटो चिकन ना अटकाशम रेडी आल पता एग् वैट मट कुना पड़ो मेन एग् वैटा डिश्क मुख्य इनग्रीडियंट अत मसाला
salt, turmeric, chili powder, அப்புறம் some tandoori masala. இந்த இதான் ப்ரொசீஜர் ஃபார் மேக்கிங் கிரில் சிக்கன். ஆனால் நான் இப்போ கிரில் சிக்கன் பண்ண போகல, கபாப் பண்ண போகிறேன். கிரில் சிக்கன் மசாலாவில் கபாப் பண்ண போகிறேன். ஃபுல் சிக்கன் செய்யாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம இப்போ கபாப் செய்ய போகிறோம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கூலான பிறகு இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போது இந்த மசாலாவை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த பேனில் தான் மசாலா ரெடி பண்ணோம். இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்டில் வைக்கணும். இந்த டைம்லேயே வந்து நீங்கள் சால்ட், அப்புறம் உங்களுக்கு காரம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இந்த டைமில் கொஞ்சம் சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலி ஒரு கிரில் சிக்கன் மசாலா, அந்த கிரில் சிக்கன் மசாலாவில் கபாப் செய்கிறோம் இப்போ. ஓகே, இது இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்டில் வைப்போம். இப்போ மோர் தென் ஹாஃப் அன் அவர் ஆச்சு இது மேரினேட் பண்ணி. சிக்கனில் நல்லா மசாலா ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டிக்கில் ஃபில் பண்ணிப்போம். இப்பவே வருங்க நல்லா ஸ்மெல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டிக்கில் ஃபில் பண்ணிடலாம். எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ஸ்டிக்கில் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கை வந்து தண்ணியில் போட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது இந்த ஸ்டிக் வந்து தண்ணியில் இருக்கணும். அப்போ தான் ஸ்டிக்கு பேர்ன் ஆகாது. இப்போது ஒரு ஒரு பீஸாக எடுத்துப்போம். இப்போ இது வந்து நம்ம செய்கிறது கபாப். இதே வந்து டிக்கா மாதிரி செஞ்சோம்னா இந்த இந்த கேப்பில் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அதுமாதிரி வச்சு ஃபில் பண்ணலாம் கபாப். ஆனால் அதுக்கு மசாலா வந்து வேறு மாதிரி போடணும் மசாலா. இது வந்து கபாபுக்கு இந்த மாதிரி மசாலா பண்ணால் போதும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கிரில் சிக்கன் செய்கிறதுக்கான மசாலா. அந்த கிரில் சிக்கன் மசாலாவில் கபாப் செய்கிறேன் இப்போது. ஏன்னா இந்த பீஸ் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க பீஸ் பெருசாக இருந்தால். ஆனால் சின்ன சின்ன பீஸ்னால் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க ஸ்டிக்கில். கபாபில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மோர் தென் 70 வெரைட்டிஸ் ஆஃப் கபாப். அதில் இது ஒரு வெரைட்டி. கிரில் மசாலா போட்டு செய்கிறது இது ஒரு வெரைட்டி. ஆனால் எல்லாத்துக்குமே மசாலா டிஃபர் ஆகும். அட் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டைப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து கபாப் குக்குடு இன் கிரில் மசாலா. ஓகே, இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம ட்ரேயில் வச்சுடுவோம். அடுத்தது ஓட்டிஜில் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கபாப் நான் வந்து ஃபிலிப்ஸ் ஓட்டிஜில் செய்ய போகிறேன். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க மசாலாவை இது மேலே அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். வேஸ்ட் பண்ண வேணாம் மசாலா. ஏன்னா அந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். வேஸ்ட் பண்ணாதீங்க மசாலாவை. பாருங்கள் இதான் பிலிப்ஸ் ஓட்டிஜி. இந்த பிலிப்ஸ் ஓட்டிஜில் தான் இப்போ நம்ம கபாப் செய்ய போகிறோம்.
ऐसे फिलिप्स वोटेज बिकनर्स रोम ईसिया ऐन इंटर डिस्प्ले पाती आनमोद डिश्क एवलो टेम्परेचर एवलो टाइमिंग ऑटोमेटिका इजे ऑटोमेटिका सेट आं इंब कबाब पड़पर सो अ ग्रिल ग्रिल इले टिका रेडतल ये नम्बर चूस पड़नों पर ना वो पड़पर फंक्शन फंक्शन की रोस्टन ग्रिल टिका नम्बर टिका चूस पड़े स्टार्ट पड़ोना टाइमिंग पारें 30 मिनट्स टेम्परेचर 180 इत आटोमेटिका टाइम सेट पड़ोना इत नम्बर फिलिप्स वोल्टेज यूस पड़ रहा इिका नम्बर प्ले पड़ो अब ओके नेक्स्ट फंक्शन वो टिका वो स्टार्ट आफ्टर 30 मिनट्स टिका रेडी आ இப்போ கபாப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க Thank you இப்போ பாருங்க இந்த கபாப் சாஃப்ட்னஸ் பாருங்க எவ்வளவு சாஃப்ட் தி சாஃப்ட்னஸ் कबाब रेडी आयिच्चु